हाय फ्रेंड्स, अस्सलाम वालेकुम। वेलकम टू माय चैनल तमिल मामी एसजी। இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கொரோனா வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா, இங்கே ரமணான் பஜார் அது மாதிரி எதுவுமே வந்து போடலை. இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து கொரோனாலாம் முடிஞ்சு ஓரளவுக்கு நேராக வந்து இப்போ நாங்கள் வந்து ரமணான் பஜார் போயிருக்கோம். இந்த கடை பார்த்திங்கன்னா நாங்கள் போய் 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இது வந்து இதுவே வந்து சின்னதாக தான் போட்டிருந்தாங்க, ரொம்பவே வந்து இங்கே சூப்பராக இருக்கும் ரமணான் நேரத்தில். மற்றபடி வந்து தீபாவளி நேரத்துலேயும் அந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி கிறிஸ்மஸ் நேரத்துலேயுமே இந்த மாதிரி கடை போட்டிருப்பாங்க. இந்த கடைலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கும். நாங்கள் போனது என்னென்னு பார்த்தீங்கன்னா உட்லேண்ட்ஸ் ஏரியாவில் தான் போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பிள்ளைங்க விளையாடுறதுக்கான விளையாட்டு இடங்கள், அப்புறம் சாப்பாடு, அப்புறம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு உள்ள ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு இந்தோனேஷியாவோட. அடுத்து வந்து பிளே கேம்ஸ் வந்து பிள்ளைங்களாம் பெரியவங்க எல்லாம் விளையாடுற மாதிரி வச்சுருந்தாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. இந்த கன் ஷாட் பண்ணுறது, அப்புறம் வந்து பலூனை உடைக்கிறது, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இந்த கடை பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சின்னதாக தான் இருந்துச்சு. முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக இருக்கும், இந்த வாட்டி வந்து சிம்பிளாக வச்சுருக்காங்க. இன்னும் மெயின் வந்து மெயின் பிளேஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கேலாங்கில் இருக்குது. நான் அங்கே போனால் உங்களுக்கு நான் கண்டிப்பாக வீடியோ எடுக்கிறேன். இந்த மாதிரி ஷாப்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்தே 2 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. நிறைய வெரைட்டி ஆஃப் திங்ஸ் வந்து இருந்துச்சு. ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நிறைய கடை இல்லை, ரொம்ப கம்மியான கடை தான். இது வந்து நிறைய வந்து பணம் இருந்துச்சு, பல நாடுகளோடு இருந்துச்சு. சிங்கப்பூர், அப்புறம் வந்து மலேசியா, அப்புறம் அமெரிக்கா, அந்த மாதிரி நிறைய நாட்டோட பழைய பணம். இது நம்ம வந்து வாங்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணிவிட்டு வாங்கணும். அதெல்லாம் வந்து யூஸ்டு ஃபோன் நினைக்கிறேன். காயின்ஸு எல்லாமே வந்து ரொம்ப சேஃபாக அழகாக வச்சுருந்தாங்க. எல்லா நாட்டு பணமும் இருந்துச்சு அதில். அப்புறம் வந்து பிள்ளைங்களுக்கான இந்த விளையாடுறது வந்து 2 பக்கம் வச்சுருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா ஃப்ராக் மாதிரி, அதில் வந்து தண்ணியில் அப்படி போகிற மாதிரி நம்ம வந்து அதை டச் பண்ணி எடுக்கணும். அது உள்ளே பார்த்தீங்கன்னா நம்பர் இருக்கும், அதுக்கு ப்ரைஸ் கொடுப்பாங்க. ஜஃப்ரூல் வந்து அதை வச்சுருக்கான் பாருங்கள், எல்லோ கலர், அதுதான் ஜஃப்ரூல் கிடச்சிச்சு. பப்புள்ஸு, அப்புறம் இன்னொரு பையன் எடுத்துகிட்டு இருந்தாங்க, நான் அவங்கள பார்த்துட்டு இருந்தேன், வீடியோ எடுத்துகிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அடுத்து சாப்பாடுலாம் பார்த்தீங்கன்னா இங்கே சிங்கப்பூர் ஃபேமஸ் வந்து பர்கர், வந்து ராம்லி பர்கர்னு சொல்லிட்டு இருக்கோம் அது, அப்புறம் வந்து கெபாப் வந்து இருந்துச்சு, அப்புறம் செண்டோல். செண்டோல்னால் வந்து நம்ம ஊரில் வந்து சோளக்கூழ் செய்வோம் இல்லையா, அதே மெத்தடு தான். அது வந்து இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க. இங்கே வந்து சிங்கப்பூரில் வந்து இந்த மாதிரி பாசார்மலம்னு சொல்லுவாங்க, ரமடான் பஜார் அப்படின்னு சொல்லலாம். அங்கே வந்து ராம்லி பர்கர் ரொம்ப ஃபேமஸாக விற்கும், அதுக்கு பார்த்திங்கன்னா தனி கியூவே இருக்குது. நாங்கள் பார்த்திங்கன்னா நோம்பு திறக்க தான் அங்கே போயிருந்தோம், அதனால் நாங்கள் வந்து இந்த கெபாப் வந்து வாங்கிட்டோம். அப்புறம் செண்டோல், அப்புறம் வந்து கார்ன் இருந்துச்சு, அது வாங்கினோம். ஆனால் நான் அதெல்லாம் வந்து வீடியோ எடுக்கலை, டைம் கிடைக்கல எனக்கு, சும்மா சிம்பிளாக தான் நான் வீடியோ எடுத்தேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த கெபாபு, சிக்கனோட தான் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டாக. அடுத்து வந்து கான் பார்த்தீங்கன்னா அவங்க ரெடியாகவே வந்து பட்டர்லாம் போட்டு வச்சுருந்தாங்க, அது வாங்கிட்டு அப்படியே வந்து உட்காந்து சாப்பிட்டோம். நான் வந்து செண்டோல் சொன்னேன் இல்லையா, இதுதான் அது. இது வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பால், அப்புறம் வந்து நாட்டு சக்கரை இருக்கும் உள்ள,
நல்லாயிருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சோளக்கூழ் மாதிரியே தான் இருக்கும், அதே தான் டேஸ்ட்டு. இதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரிங்க்ஸ். இங்கே சிங்கப்பூரில் மலேசியாலாம் வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரிங்க்ஸு. அடுத்து ஜஃப்ருல் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம், இப்போ அவனுக்கு 5 வயசு ஆகுது, ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி விளையாடுறான். ரொம்பவே வந்து அவன் பயப்புள்ள, ரொம்பவே வந்து எக்ஸைட்மெண்ட்டாக போய் வந்து ரெண்டு இதில் வந்து விளையாண்டான். இந்த குதிரை மாதிரி போகுது இல்லையா, அதில் உட்காந்து போகிறான் பாருங்கள். அந்த பிளாக் டிஷர்ட் போட்டு அது பாய் காமிக்கிறான். ஜஃப்ருல்கி தான் ஃபஸ்ட் டைம், அதான் வந்து சரி விளையாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து விட்டாச்சு. அவன் கேட்கலை, பட் ஆனால் நம்மளே வந்து போய் விளையாடுன்னு சொல்லவும் ஓகேன்னு சொல்லிட்டு போய் விளையாடினான். அடுத்து இந்த ஊஞ்சல் மாதிரி இருந்துச்சு, அதுலேயும் வந்து ஏற்றி விட்டாச்சு. ஆளை பயப்படவே இல்லை, அப்படியே பார்த்துட்டே இருந்தான். இதெல்லாம் வந்து ஊரில் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் எனக்கு ஊரில் போய் அந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கல. அதனால் சரி ஓகே, இங்கே வந்து நம்ம விளையாட விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட விட்டோம். இது வந்து ரொம்பவே ஃபன்னாக இருந்துச்சு. நிறைய பிள்ளைங்க பார்த்திங்கன்னா கத்திக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து ரொம்ப சவுண்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து அதெல்லாம் சவுண்டை குறைச்சிட்டேன். கண்டிப்பாக ரம்ஜான் ஷாப்பிங் அந்த மாதிரிலாம் போனால் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து இங்கே உள்ள ரம்ஜான் நேரத்தில் உள்ள நிகழ்வுகள் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், ஏன்னா வெளியே எங்கேயும் அவ்வளோ போக முடியாது. பிள்ளைங்களை ஸ்கூல் விடுறது அந்த மாதிரியே ருட்டீனாக இருக்கும், வேலை தனியாக இருக்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி வெளியே போகும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கிறது கேலாங் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து கேலாங் அப்படின்னா தேக்கா அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ வந்து இதோடு நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ராம்லி பர்கருக்கான க்யூ பாருங்கள், நிறைய செம்ம க்யூ, அதெல்லாம் வாங்கவே முடியாது போல் அந்தளவுக்கு க்யூ இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.